இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வணக்கம் அன்பு உள்ளங்களே, ஜூலை 22 தேசிய மாம்பழ தினம். மாம்பழம் பழங்களோட ராஜா. இதை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆள் வர எல்லாருக்குமே மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் கோடை காலங்கிறது பலருக்கு வருத்தத்தை கொடுத்தாலும், இந்த கோடை காலம்தான் மாம்பழ சீசனுங்கிறதுனால பலருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதாகவும் இருக்குது. இந்த தேசிய மாம்பழ தினத்தில் மாம்பழங்களோட முக்கியத்துவத்தையும் வகைகளையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எப்போ இருந்து இந்த மாம்பழ தினம் கொண்டாடப்படுதுன்னு யாருக்கும் தெரியல. இதோட அறிவியல் பெயர் மாங்கிஃபெரா இண்டிகா, அப்படின்னா மாம்பழங்களை தாங்கும் இந்திய செடின்னு பொருள். இந்தியாவில் 5000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே மாமரங்கள் இருக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. நிறைய நாட்டுப்புற கதைகளில் மாமரம் பயன்படுத்துறதை வச்சு இதை உறுதி செய்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தருக்கு ஒரு பழத்தோட்டமே பரிசாக கிடைச்சதாகவும், அந்த மரத்தடி நிழலில் குளிர்ந்த நீரில் அருகில் இருந்து தான் அவர் அதிகமாக தியானம் பண்ணதாகவும் வரலாறு சொல்லுது. இங்கிலீஷ் மற்றும் ஸ்பானிஷ் மொழி பேசுகிற நாடுகளில் மாம்பழங்கிற சொல்லு பெரும்பாலும் மலாயம்ங்கிற வார்த்தையான மன்னாங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சு. போர்த்துகீசியர்கள் மசாலா வர்த்தகத்துக்காக 1498 கேரளாவுக்கு வந்தப்ப மாம்பழங்களை மாங்கான்னு ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாம்பழங்களை விதைகளாக மாற்றுறதுக்கு நிறைய சிரமங்கள் இருந்ததால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே வளர்ற மரம்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த மரம் மேற்கு அரைக்கோளத்தில் 1700 வரை அறிமுகப்படுத்தப்படலை. பிரேசிலில் இந்த விதைகள் நடப்பட்டதன் மூலமாக மாம்பழங்கள் 1740 மேற்கிந்திய தீவுகளுக்குள்ளே நுழைஞ்சதா சொல்கிறாங்க. மாம்பழங்களை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக. இந்தியாவில் ஆண்டுக்கு சுமார் 200 கோடி டன்ங்கிற விகிதத்தில் மாம்பழங்கள் பயிரிடப்படுதான். இந்தியாவில் சில இடங்களில் மாம்பழக்கூட பரிசாக குடும்பங்களுக்கு கொடுக்கறது ஒரு வழக்கமாக இருக்குது. மாம்பழத்தை அன்பின் சின்னமாகவும் நட்பின் சின்னமாகவும் சொல்கிறாங்க. மாமரங்கள் அடித்தளத்திலிருந்து 100 அடி உயரம் வர வளரக்கூடியதான். ஒரு மாம்பழத்தில் 70 கலோரி இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாம்பழத்தை மகிழ்ச்சியின் அடையாளமாக விருந்தின் சிறப்பாகவும் சொல்கிறாங்க. மாம்பழங்களில் ஏறக்குறைய 20 வகையான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்குது. ஒரு சூப்பர் ஃபுட்டுங்கிற நிலைமையில் 1/4 கப் மாம்பழத்தில் தினசரி வைட்டமின் ஆகிய C50%, வைட்டமின் A8%, வைட்டமின் B6 8% இருக்கிறதாகவும் ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த மாம்பழம் முந்திரி வகையை சார்ந்தது, அதாவது விதையை சுற்றி சதையுள்ள பழ வகை. இது அதிக சூடான பகுதிகளில் மட்டுமே விளையக்கூடியது. முக்கியமாகவும் அதிகமாகவும் உற்பத்தி பண்ணுறதுல ஒரு முக்கிய இடத்தை மாம்பழம் பெறுது. இதோட பூர்வீகம் கிழக்கு ஆசியா, பர்மா மற்றும் இந்தியாவின் அஸ்ஸாம் மாநிலத்தை சொல்கிறாங்க. வைட்டமின் ACD நிறைஞ்ச ரொம்ப சத்தான இந்த மாம்பழம் பழுத்த பழமாகவும் சாப்பிடலாம், காயாகவும் சாப்பிடலாம். இந்தியாவோட தேசிய பழமே மாம்பழம்தான். இந்தியாவில் பல்வேறு அளவுகளில், வடிவங்களில், வண்ணங்களில் 200க்கும் மேற்பட்ட மாம்பழ வகைகள் இருக்குது. பழங்காலத்திலிருந்தே இந்தியாவில் மாம்பழங்கள் பயிரிடப்பட்டு வருது. கவிஞர் காளிதாசன் போன்றவங்க இதனோட பெருமையை பாடல்களில் எழுதியும் பாடியும் இருக்காங்க. சீன யாத்ரிகர் ஹியூன் சாங், அலெக்சாண்டர் இந்த பழத்தோட சுவையை ருசிச்சும் இருக்காங்க. பீகாரில் உள்ள தர்பங்கா லக்கி பார்க்ங்கிற இடத்துல முகலாய பேரரசர் அக்பரால் சுமார் 100,000 மாமரங்கள் நடப்பட்டதா தகவல்கள் சொல்லுது. ஒரு பழுத்த மாம்பழம் எடையில 14% சர்க்கரையும் 0.5% அமிலத்தன்மையும் கொண்டது. மாம்பழத்தில் பழம், காய், இலை, தோல், சதை, விதை, மரப்பட்டைன்னு பலதும் நாட்டுப்புற வைத்தியத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. தேசிய மாம்பழ தினம் கொண்டாடப்படுற இந்த நாளில் 1 டஜன் மாம்பழங்களை வாங்கி மற்றவங்களுக்கு பரிசாக கொடுக்கலாம். மாம்பழத்தை வச்சு சில சமையல் வகைகள் செய்யலாம். அதை நம்ம நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வகை மாம்பழத்துக்கும் ஒவ்வொரு வகையான தனித்துவம் இருக்குது, சுவை இருக்குது, அமைப்பு இருக்குது. மாம்பழத்தை பழமாகவும் காயாகவும் சாப்பிடலாம். ஜூஸ், ஸ்மூத்தி, கேக், ஐஸ்கிரீம்னு செய்யவும் பயன்படுத்தலாம். மாம்பழத்தோட பலனை நாம் அறிஞ்சதோட மட்டும் இல்லாமல் மற்றவங்களோடையும் பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் இனிய தேசிய மாம்பழ தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல நாளில் இன்றைக்கின ஸ்பெஷல் வழியாக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.